நவீன யுகத்தின் உழவர். வணக்கம். ஆர்கானிக் விவசாய நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வார ஆர்கானிக் விவசாயியாக பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் வட்டம் பேரளி கிராமத்தைச் சேர்ந்த படித்த பட்டதாரியான திரு நல்லப்பன் அவர்கள் இயற்கை விவசாயத்தின் மூலமாக மக்கட்ட சோளம் இருங்கு சோளம் விளைவித்து வெற்றி காண்பது எப்படி என்பதை பற்றி தன்னுடைய அனுபவங்களை நம்முன் பகிர்ந்து கொள்ள வருகிறார். வணக்கம். இந்த ஆர்கானிக் விவசாய நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு பெருமையாகவும் சந்தோஷமாக இருக்குது. காரணம் என்னென்னா, நீங்கள் படித்த ஒரு பட்டதாரி, கை நிறைய ஏறத்தில் 100,000 ரூபா சம்பளம் ஆகிட்டு இருந்த நீங்கள் அந்த வேலையை விட்டுட்டு ஆர்கானிக் விவசாயம் பண்ணணுங்கிற நோக்கத்தில் வந்திருக்கீங்க. அதுக்காகவே உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். இப்போ இந்த ஆர்கானிக் விவசாயம் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு எதனால் வந்துச்சு? நீங்கள் படித்து கை நிறைய சம்பாதிச்சிட்ருக்கீங்க, அந்த வேலையை விட்டுட்டு இதுக்கு ஏன் வந்து செய்கிறீங்க, அதை சொல்லுங்கள். இயற்கை விவசாயத்தில் எனக்கு ஆர்வம் வந்ததுக்கு காரணம் யாருன்னா, நம்மாழ்வார் தான். சரி. அதுக்கு உண்டான விதைன்னு சொல்லும் போது, நான் வந்து எம்சிஏ முடிச்சுட்டு ஐடிக்குள்ளே போன டைமு, நம்ம ஊரில் ஒரு மாமா வந்து கிருஷ்ணசாமின் ஒருத்தர், அவர் வந்து நம்ம ஊரில் இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருந்தாரு. சரி. அப்போ பெருவாரியாக பெரம்பலூர் மாவட்டத்தில் யாரும் இயற்கை விவசாயம்னு ஒன்றும் பண்ணி தெரிஞ்சதா இல்லை. சரி. அவர் பண்ண ஆரம்பிச்சாரு. அப்போ அவர் தான் சொன்னார், இதுமாரி நம்மாழ்வார்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் தமிழ்நாடு பூரா இயற்கை விவசாயத்தை வந்து பரப்பிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இயற்கையோட புரிதல் அதிகமாக எனக்கு ஆகி, நான் சின்ன வயசுலேருந்து நான் விவசாய குடும்பம் தான், காட்டுக்கெல்லாம் போவோம், விவசாயம்லாம் செஞ்சுருக்கோம். சரி. பட் ஆனாலும் நம்ம இப்போ பண்ணுறது வந்து உரம் போட்டு மருந்தடித்து பண்ணுற செயற்கை விவசாயம் வந்து தப்பு. அதனால் நிறைய நோயாளிகள் உருவாகினாங்களே தவிர வாழ்வாதாரம் பெருகினதாக வந்து ஒரு இது கிடையாது. அதனால் சரி, ரொம்ப வருஷமாக பார்த்துக்கிட்டு இருந்தேன், அதுக்கான நேரம் வரட்டும் அப்படின்ட்டு நானும் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆனால் நான் அந்த வேலையை விடுறதுக்கு கிட்டத்தட்ட 3 வருஷமாக யோசிச்சு தான் விட்டேன் நான். சரி. இப்போதைய சூழ்நிலையில் நீங்கள் ஐடி வேலையை விட்டுட்டு இயற்கை விவசாயம் பண்ணும் இறங்கணுங்கிறதுக்கு நீங்கள் இன்னொரு வருமானம் இருந்தால் மட்டும்தான் அதை வந்து வெற்றிகரமாக பண்ண முடியும். அதனால் அதுக்காகவே நான் ஒரு 3 வருஷம் டைம் எடுத்து யோசித்தேன், வேறு ஏதாவது வீட்டிலேருந்து வேலை பண்ணிக்கிட்டு அப்படியே நம்ம இயற்கை விவசாயத்தையும் வந்து பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் வேலையை விட்டுட்டு இப்போ வீட்டிலேருந்து அங்கே பார்த்த வேலையவே வந்து தொடர்ந்துக்கிட்டு இருக்கேன். ஆனாலும் நம்ம இயற்கை விவசாயமும் பண்ணிகிட்ருக்கோம், அதில் குறிப்பானா சிறுதானியங்கள் வந்து ரொம்ப முக்கியமானது, அதனால் சிறுதானியங்களை பயிர் பண்ணிகிட்ருக்கோம். சிறுதானியங்கள் வந்து எல்லாமே வந்து இயற்கை விவசாயம் தான். சிறுதானியங்கள் முக்கியம் அப்படின்னு எப்படி சொல்லுங்கள்? என்னை பொறுத்தவரையும் சிறுதானியங்கள்லாம் வந்து உணவு பாதுகாப்பு கொடுக்கும். நெல் கொடுக்குது, ஓகே, ஆனால் நெல்லுக்கு வந்து 10 பங்கு தண்ணி தேவைன்னா சிறுதானியத்துக்கு உங்களுக்கு 1 பங்கு தண்ணி போதும். சிறுதானியங்கள் பயிரிடுறதுக்கு தண்ணி குறைவாக போதும், அதனால் சிறுதானியங்கள் பயிரிடுறோம். உணவு பாதுகாப்புன்னு நீங்கள், உணவு பாதுகாப்பாக உயிர் பாதுகாப்பாக? உணவு பாதுகாப்பு. சிறுதானியங்கள் நிறைய விஷயம் இருக்குது, அதில் உணவு பாதுகாப்பு ஒன்று. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கிராமத்திலேயே ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் பள்ளிக்கூடம் படித்த காலத்திலேயே எங்கள் காட்டிலேயே இந்த கொலையில் சோளம் போட்டிருந்தோம், பக்கத்தில் வரகு கம்பு இது எல்லாமே போட்டிருந்தோம். நான் சாப்பிட்டு சாப்பாடுனே பார்த்தீங்கன்னா வரகு கம்பு சோளம் இதுதான். நெல் சோறெல்லாம் வந்து ஏதோ பொங்கலுக்கு அந்தமாரி ஒரு விசேஷ நாளில் தான் ஆக்குவாங்க. அப்போ அதை சாப்பிட்டுட்டு இருந்தால் எங்கள் தாத்தா பாட்டிலாம் இன்னும் உசுரோடு இருக்காங்க, 90 வயசு 95 வயசுல இன்னமும் இருக்காங்க. தற்சார்பாக வளரலாம், அதுதான் முக்கியம். யாரும் எதிர்பார்க்க வேண்டியதில்லை, யாரையும் நம்பி இருக்க வேண்டிய அவசியம். நீங்கள் பருத்தியோ சோளமோ போட்டால் பருத்தி வந்து துணியாக போகுது, அது உங்களுக்கு வருமானம் வருது இல்லைன்னு சொல்ல, சோளமோ வருமானம் வருது, அது பன்றிகளோ இல்லை கோழிக்கோ தான் தீவனமாக கொடுக்குறாங்க. மனுஷங்க யாரும் சாப்பிட்றதில்ல. ஆனால் சிறுதானியங்கள் உங்களுக்கு உணவை கொடுக்கும், உணவு பாதுகாப்பு கொடுக்கும். இந்தியாவில் இப்போ பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் உலக அளவிலேயே காலநிலை மாற்றத்தால் வறட்சி அதிகமாக இருக்குது எல்லா பகுதிகளிலையும். ஆமாம். அப்போ வந்து சிறுதானியங்கள் பார்த்தீங்கன்னா வறட்சியெல்லாம் தாங்கி வளரக்கூடிய பயிர்கள்.
அதிகம் இல்லை, வறட்சியை தாங்கி வளரக்கூடியது, தற்சார்பாக நம்ம வாழலாம், அடுத்தவனை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறதுக்காக சிறுதானியத்துக்கு வந்திருக்கீங்க. சிறுதானியத்தில் என்னென்ன பயிரிட்டு இருக்கீங்க நீங்க சொல்லுங்க. போன வருஷம் பார்த்தீங்கன்னா நான் பனிவரகு போட்டிருந்தேன். சரி, போன வருஷம் வறட்சி தான், பனிவரகு வந்து பனிலே விளையும். நம்ம 2 ஏக்கர்ல போட்டு நம்மளுக்கு 1.5 கிலோ ஆச்சு. அப்ப வறட்சி இருந்தாலும் பனிலே வளர்ந்துச்சு அது. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா தினை, குதிரைவாளி, வரகு, இந்த மக்கட்ட சோளம், அப்புறம் இருங்கு சோளம், இதெல்லாம் 5 பயிர்கள் போட்டிருக்கோம். தினை இப்போ அடுத்த வாரத்தில் அறுவடை பண்ண போகிறோம். குதிரைவாளி அதுக்கப்புறம் 1-2 வாரம் கழிச்சு அறுவடை பண்ணுவோம். அதை அறுத்துட்டு மறுபடியும் நான் பனிவரகு போடுவேன். அப்போ 1 வருஷத்தில் நீங்கள் 2 போகம் பண்ணலாம். முன்னால உரங்கள், அதாவது மாட்டுச்சாணங்கள், ஆட்டுச்சாணங்கள் எப்படி போடணும், எத்தனை முறை உழுகணும் சொல்லுங்க. பாத்தீங்கன்னா உழுகிறது வந்து கோடை உழவு 2 முறை உழுகணும். சித்திரை வைகாசி, சித்திரை வைகாசியில முதல்ல சட்டி கலப்பை கொண்டு பிரட்டி போடணும் மண்ணை. சரி, நீங்க பிரட்டி போடும் போது வெயில் நல்லா அடிக்காதனால பில்லெல்லாம் காஞ்சிரும். அதே மாதிரி மண்ணுக்குள்ள இருக்கிற கூட்டுப்புழுக்கள் எல்லாம் செத்துரும், களைகள் குறையும். நீங்க அந்த கோடையோல ஓட்டிங்கன்னா, கோடையோல வந்து பத்திர மாதத்து பொண்ணுன்னு அந்த காலத்துல சொல்லுவாங்க, அது பண்ணணும். அதுக்கப்புறம் பல்லு கலப்பால ஒரு தடவை விட்டுட்டு மறுபடியும் நீங்க வந்து விதைப்புக்கு ஆடி மாசத்துல விதைக்கும் போது ஒரு உழவு ஓட்டி விதைச்சு விட்டோம், இல்ல ஒரு உழவு ஓட்டி விதைச்சு மறுபடியும் இன்னொரு உழவு ஓட்டலாம். 4 முறை 3 முறை 4 முறை ஓட்டலாம். நீங்க விதைக்கிறதுக்கு முன்னால உரங்கள் மாட்டுச்சாணம் எதுவும் போடணுமா? போடுவாங்க எல்லாரும், மாட்டு எருவு அடிச்சு இது பண்ணி பண்ணுவாங்க. நான் அப்படி பண்ணல, நான் வந்து நானா ஒரு முறையில உற்பத்தி பண்ணேன், எருவு உற்பத்தி பண்ணேன். எப்படி எப்படின்னா, ஆட்டு எருவு வாங்கிட்டு, சரி, ஒரு 10 அடி நீளம், 3 அடி அகலம், 3.5 அடி ஆழம். 10 அடி நீளம், 3 அடி அகலம், 3 அடி ஆழம். ஆமா, ஒரு குழி எடுக்கும். அது வந்து மரத்து நிழல்ல குழி எடுக்கணும். சரி, மரத்து நிழல்ல எடுக்கணும். எடுத்துட்டு அடியில வந்து காஞ்ச தலையோ இல்ல காஞ்ச வைக்கோலோ காஞ்ச தட்டை எது வேணாலும் போட்டுக்கலாம். நீங்க 1 அடிக்கு போட்டுக்கலாம். சரி, அப்புறம் வந்து நீங்க அந்த, நான் வந்து ஆட்டு எருவு வாங்கினேன், நீங்க மாட்டு எருவு காஞ்சதுனால மாட்டு எருவு போட்டுக்கலாம். சரி, ஆட்டு எருவு 1.5 அடிக்கு போட்டேன். சரி, நீங்க இதை கொட்டும் போது அந்த இது அமுங்கும், கொஞ்சம் அமுங்கும், 3/4 அடிக்கு வருங்க மொத்தத்துல. ஆமா, அதுக்கு மேல பாத்தீங்கன்னா பச்சை சாணி வந்து 1/10 கிலோ கரைச்சி தண்ணியை ஃபுல்லா முழுதும் ஊத்தி விடணும். இந்த ஆட்டு சாணங்கள் நனையிற மாதிரி, நனையிற மாதிரி ஊத்தி விடணும். சரி, அதுக்கப்புறம் நாட்டு வெள்ளம், நாட்டு சக்கரைன்னு சொல்லக்கூடிய நாட்டு வெள்ளம், அதை 1-5 கிலோ கரைச்சி ஒரு பக்கெட் தண்ணியில, 20 லிட்டர் தண்ணியில கரைச்சி ஃபுல்லா அதுக்கு மேல ஊத்துறீங்க. சரி, அதுக்கு மேல உங்ககிட்ட இருக்கிற பழைய மாவு, புளுத்து போன மாவுன்னு சொல்லுவாங்க, அதோ இல்ல நீங்க கள்ள மாவோ வாங்கி, சரி, அதுக்கு மேல 3 கிலோல இருந்து 5 கிலோ போடலாங்க. இல்ல பரப்பி பரப்பி போடலாம். இது வந்து 3/4 அடியில உட்காந்துருக்கும். சரி, அது மாரி ஒவ்வொரு அடுக்கா போட்டீங்கன்னா 5-6 அடுக்கு வரையும் வரும். இந்த மாவுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து மறுபடியும் எருவு போட்டு, தலை தேவையில்ல, தலை அடியில மட்டும் போடணும், ஏன்னா அது மக்கிடும் தலை. சரி, நீங்க ஒவ்வொரு லேயர்லயும் போட்டீங்கன்னா மக்க நாள் ஆகும். அடியில மாவு போட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் சாணம் போடணும். மறுபடியும் இந்த மெத்தட், தண்ணி தெளிக்கிறது, சாணி தண்ணி தெளிக்கிறது, அதுக்கப்புறம் தெளிச்சு 4-5 லேயர் நீங்க போடலாம். நீங்க 4 அடி கூட எடுத்து லேயர் அதிகப்படுத்திக்கலாம், 8 லேயர் கூட போடலாம். சரி, போட்டுட்டு அதுக்கு மேல 1/2 அடிக்கு வைக்கோல் போட்டு தினமும் காலையிலயும் சாயந்தரமும் 1 குடமோ 2 குடமோ 1/50 லிட்டர் தண்ணி ஊத்துங்க. சரி, தண்ணி ஊத்துட்டீங்கன்னா 30 நாள் வரையும் நீங்க ஊத்திட்டு வரணும். சரி, ஊத்திட்டு வந்துட்டு அது எதுக்காக நம்ம பண்றோம் அப்படின்னா, நுண்ணுயிரிகள் வந்து ஈரப்பதத்துல ரொம்ப அதிகமா பெருகும். அதுவும் நம்ம பண்ணிருக்கிற முறையில அந்த நாட்டு வெள்ளமும் மாட்டு பச்சை சாணி இருக்குல்லங்க, அதுல நுண்ணுயிர் அதிகமா இருக்கும். அது எல்லாம் இந்த மாவை சாப்பிட்டுட்டு ரொம்ப மல்டிப்ளை, குறைஞ்ச டைம்ல ரொம்ப பன்மடங்கு பெருகும், பல கோடி நுண்ணுயிர்கள் பெருகும். சரி, அந்த முறையில தான் பண்ணோம். அதை எடுத்து இப்ப 1/2 ஏக்கருக்கு எவ்வளவு போடலாம்? இப்ப நம்ம இந்த 1/2 ஏக்கருக்கு இந்த வயல்ல எடுத்துக்கிட்டோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம போட்டது 250-300 கிலோ போட்டிருப்போம். அதுக்கு 1/2 ஏக்கருக்கு அவ்வளவு போட்டோம், அவ்வளவுதான் போட்டு விதைச்சு விட்டு ஓட்டி விட்டோம். இதே மாட்டு சாணமா இருந்தா எவ்வளவு போடணும்? மாட்டு சாணம்னா நீங்க இந்த மாதிரி முறையில பண்ணாம பண்ணீங்கன்னா நீங்க வந்து 4 பெட்டியோ 1/2 ஏக்கருக்கு 2 பெட்டியில இருந்து 3 பெட்டி போடுவாங்க, 1-6 டன் போடுவாங்க. 6 டன் போடுவாங்க. 6 டன் போட வேண்டிய இடத்துல 250 கிலோல நம்ம முடிச்சிடலாம். 250-300 கிலோல தான் நம்ம போட்டோம் இந்த எருவு. சரி, இப்ப இந்த 1/2 ஏக்கருக்கு இப்ப நீங்க 250 கிலோன்ற போது என்ன செலவாகும்? இந்த ஆட்டுச்சாணம், நாட்டு வெள்ளம் இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தோம்னா 500 ரூபா வருமா? கூட வருங்கய்யா, 1000 ரூபா வரும்னு வச்சு. 1000 ரூபா செலவுல 1/2 ஏக்கருக்கு நம்ம வந்து இயற்கை உரத்தை தயாரிச்சிடறோம், தயாரிச்சு போட்டுட்டோம். சரி, போட்டுட்டு உழுதுட்டீங்க, விதைச்சிட்டு 1 ஓட்டு ஓட்டிடணுமா? ஆமா. இந்த 1/2 ஏக்கருக்கு எவ்வளவு விதை தேவைப்படும்?
பாத்தீங்கன்னா நாங்க வாங்கினது வந்து ஒரு 4 கிலோ வாங்கினங்க. சரி, 4 கிலோவும் போடல, மாட்டுக்கு தனியா வச்சிருக்கோம், 3 கிலோ இதுல வச்சிருப்போங்க. 3.5 ஏக்கருக்கு 3 கிலோ போதும். 3 கிலோ போட்டிருக்கோம். இப்ப ஊடு பயிரா சில விஷயங்கள் போட்டிருக்கீங்க. இதுல ஊடு பயிர் பாத்தீங்கன்னா இந்த துவரசெடி, தட்டப்பயிரு, வெடிப்பயிர்னு சொல்லுவாங்க, கருப்பா இருக்கும், பச்சை பயிர் மாதிரி கருப்பா இருக்கும், அது போட்டிருக்கோம், வெள்ளரியும் போட்டிருக்கோம். இந்த மக்கட்டச்சோளம் 1.5 ஏக்கருக்கு 3 கிலோ தேவை அப்படின்னு சொன்னீங்க. இது என்ன ரகமான மக்கட்டச்சோளம்? இது ரகம் எனக்கு தெரியல, பட் ஆனால் வந்து காலங்காலமாக பயிரிட்டு இருக்கிற நாட்டு சோளம், நாட்டு ரகம். இப்போ வந்து மக்கடச்சோளம் வந்து நம்ம வந்து விதைச்சிங்க, விதைச்சதுக்கு அப்புறம் இது செடி எத்தனை நாளில் வந்து முளைப்பெடுக்கான வாய்ப்புகள் இருக்குது? இது முளைப்பெடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7 to 10 days முளைச்சி வந்துடுங்க செடி. சரி, விதைச்சதுலேருந்து சரியான மழை இருந்ததுன்னா கரெக்டாக வரும். அப்படி இல்லை, மழை பெய்யலை அப்படின்னா நிலத்தில் இருந்து முளைக்குங்க. அது மழை வந்ததுக்கப்புறம் முளைக்கும். மழை அது வரைக்கும் உள்ளே இருக்கும், விதை இருக்குங்க. சரி, இப்போ நீங்கள் சித்திரை வைகாசியில் கோடை உழவுன்னு சொன்னீங்க, இந்த ரகம் எந்த காலகட்டத்துக்கு விதைக்கிறதுக்கு ஏற்றது? ஆடிப்பட்டம் வந்து சிறப்பான பட்டம். ஆடிப்பட்டம், ஆடிப்பட்டத்தில் விதைக்கலாம். மொத்தம் இது எத்தனை நாளில் மகசூல் கொடுக்கக்கூடியது? இது வந்து 120 to 140 days 40 நாள் மகசூல் கொடுக்கும். இப்போ நம்ம 7th to 8th day முளைப்பு வரும். நீங்கள் இந்த முளைப்பு வந்ததுக்கு அப்புறம் எத்தனை நாள் களைகள் எதுவும் எடுக்கணுமா? களைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 35 days எடுக்கலாங்க. ஒரு களை எடுத்தால் போதும்? ஒரு களை எடுத்தால் போதும். பில்லு அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஆள் அதிகமாக பிடிக்கும். பில்லு கம்மியாக இருந்ததுன்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே வந்து பிடிங்கிட்டு விட்டுருவோம். பில்லு அதிகமாக இருக்கும் கம்மியாக இருக்கும் அது வேறு விஷயம். இப்போ ஒரு 1.5 ஏக்கர் களை எடுக்கிறதுக்கு எத்தனை ஆட்கள் தேவைப்படும்? இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 5 ஆள் வந்திருப்பாங்க. இன்னைக்கு 5 ஆள் ஒரு ஆளுக்கு எவ்வளோ கூலி ஆகுது? 200 ரூபா கொடுக்குறோம். 1000 ரூபாயில 1.5 ஏக்கரை நீங்கள் களை எடுத்துக்கிறீங்க. இப்போ இந்த நட்டை விதைச்ச நாள், முளைப்படுத்த நாள்லேருந்து களை எடுத்துட்டு ஏதாவது இயற்கை உரங்கள் இதுக்கு போடுறீங்களா? களை எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு முறை போட்டிருக்கோம் இயற்கை உரம். என்ன உரம் போட்டீங்க? நம்ம தயாரிச்ச அந்த ஆட்டு எரு. அந்த ஆட்டு எரு அதை மக்க வச்சு எடுத்து ஆட்டு செறிவூட்டப்பட்ட ஆட்டு எருன்னு சொல்லலாம். செறிவூட்டப்பட்ட ஆட்டு எரு. இப்போ அது வந்து 1.5 ஏக்கருக்கு முதலே வந்து எவ்வளோ 250 கிலோ போட்டிங்க. இப்போ 2வது தரம் போடும்போது எவ்வளோ போடுங்க? ஒரு 300 கிலோ போட்டிருப்போங்க. செடிக்கு செடி வச்சிங்களா? இல்லை, விசிறி விட்டோம். விசிறி விட்டுங்க. அது அது மழை தண்ணியிலே அது கரைஞ்சி ஓடிடும். கரைஞ்சி அப்படியே இதாகிடும் மண்ணுக்கு. வேறு இப்போ இந்த பூச்சி தாக்குதல் இப்போ பெரிய விஷயமே பூச்சி தான். எங்கே போனாலும் இந்த பூச்சி வர்றதுனால தான் ரசாயனங்களை போட்டு அடித்து நம்மளை சாவடிச்சிட்டு இருக்காங்க. இந்த பூச்சி தாக்குதல் இந்த மக்கட்டச்சோளத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? சிறுதானியங்களுக்கு பூச்சி தாக்குதலே கிடையாது. பூச்சிகள்லாம் வரும் நம்ம வயலுக்கு, ஆனால் வந்து நீங்கள் 80% பார்த்தீங்கன்னா நன்மை செய்கிற பூச்சி தான் இருக்கும். இந்த வயலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலந்தி கூடு நிறையா பூச்சிகள் இருக்கும், தட்டாம்பூச்சி இருக்கும், அதேமாரி குளவி இருக்கும். குளவிலாம் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை செய்கிற பூச்சி. அது என்ன பண்ணுன்னா இந்த பச்சை புழு இருக்குல்லங்க, ஆமாம், அதை வந்து பிடிச்சி ஆக்சுவலாக அதோட குளவி முட்டையை அந்த புழு மேலே சொருவிட்டு நீங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கூடு மாரி இருக்கும், மண் அப்பி வச்சிருக்கோம். ஆமாம் ஆமாம், அது இந்த குளவி பண்ணுற வேலை தான். அந்த புழுவை பிடிச்சி கொண்டு அதில் முட்டையை உள்ளே சொருவிட்டு மண்ணை போட்டு அடித்து மூடிட்டு வந்துடும். ஆமாம், அந்த முட்டையிலேருந்து வர லார்வா தான் வந்து அந்த புழுவோட புழுவுக்கு உணவு. சரி, அந்த முட்டைக்கு குளவியோட உணவு உணவு அதை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு அந்த இதை உடச்சிட்டு கொஞ்சம் வெளியே வந்துடும். நன்மை செய்யற பூச்சி. சிறுதானியங்களை பொறுத்தவரை உங்களுக்கு பூச்சி தாக்குதல் எந்த தொந்தரவும் இல்லை. அப்படியே வந்ததுன்னா ஒரே ஒரு தாக்குதல் சொன்னா குருத்து பூச்சின்னு சொல்லுவாங்க, தண்டு பூச்சின்னு ஒரு சில இடத்துல சொல்லுவாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த பூச்சி வச்சு இதுக்கு போனா செத்துரும். இதுக்கப்புறம் அது மாதிரி இந்த வயல்ல வந்திருக்கு. மொத்தத்துல நான் தோராயமா கணக்கு பண்ணதுல பார்த்தா ஒரு 50 செடி அந்த மாதிரி சின்னதுலயே செத்துருக்குங்க. செத்துருக்கும், மத்தபடி ஒண்ணும் இல்லைங்க. இப்ப இந்த அந்த 50 செடி சாகாம காப்பாத்தணும்னா அந்த பூச்சியில இருந்து காப்பாத்துறதுக்கு என்ன விதமான இயற்கை பூச்சி வெரைட்டி நம்ம பயன்படுத்தணும்? இயற்கை பூச்சி வெரைட்டின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒடிச்சா பால் வர ஒரு 5 வகை தவைகள். சரி, எருக்கஞ்செடி, வேலிப்பருத்தி அந்த மாதிரி ஒரு எல்லா அந்தந்த ஏரியாவில் கிடைக்கும் ஒரு 5 வகை தவை. அதை நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கலாம். மூலிகை பூச்சி வெரைட்டி, மூலிகை பூச்சி வெரைட்டி அதை வச்சு தயாரிக்கலாம். மாட்டு கோமியத்தில் அந்த தவையை நசுக்கி ஒரு வாரம் ஊற வச்சு நீங்கள் அதுக்கப்புறம் எடுத்து அடிக்கலாம். எடுத்து எத்தனை லிட்டருக்கு எத்தனை லிட்டர் அடிக்கலாம்? மூலிகை பூச்சி வெரைட்டின்னு பார்த்தீங்கன்னா இப்போ
ஒரு 200 மில்லி நீங்க எடுத்துக்கிட்டு ஒரு டேங்க் கலந்து அடிக்கலாம். 10 லிட்டருக்கு. ஆமா. அந்த அந்த பூச்சி தாக்குதலயே நம்ம அழிச்சு விடலாம். அழிச்சு விடலாம். இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு அரை ஏக்கர். இங்கேயும் வந்து ஊடுபயிரா நிறைய விஷயம் போட்டிருக்கீங்க, இருங்க சோளம் போட்டிருக்கீங்க, அங்க வந்து பாத்தீங்கன்னா மக்கட்ட சோளம், அங்கேயும் ஊடுபயிர் போட்டிருக்கீங்க. இந்த அந்த அரை ஏக்கருக்கும் இந்த அரை ஏக்கருக்கும் நீங்க கொடுத்த செலவு, இது எல்லாம் சேர்த்து உழவுகளெல்லாம் சேர்த்து எவ்வளவு செலவு ஆயிருக்கும்? செலவுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏக்கருக்கு கணக்கு சொல்லணும்னு வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு 8000 ரூபா ஆகுங்க உழவு எல்லாம் சேர்த்து. இப்போ இதில் வந்து ரெண்டு அரை ஏக்கர்லையும் இந்த இருங்கு சோளமும் அந்த மக்கட்டச்சோளமும் இந்த மற்ற வரகு தோரை எல்லாம் சேர்த்து என்ன வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு? வருமானம் நம்ம கணிக்க முடியாது, இயற்கை கொடுக்கறத பொறுத்து வரும். தோராயமா நம்ம சொல்லுன்னு பாத்தீங்கன்னா அந்த அரை ஏக்கர் இப்ப இந்த சோளம் இருக்கு பாத்தீங்களா, மக்கட்டச்சோளம் பாத்தீங்கன்னா நான் எதிர்பார்க்கறது ஒரு 300-500 கிலோ எதிர்பார்க்கறேன். 500 கிலோ? 500 கிலோனா கிலோ என்ன விலைக்கு போகுது? கிலோ வந்து 60 ரூபான்னு விற்கிறாங்க. அரிசியா நீங்க விற்றீங்கன்னா 100 ரூபாய்க்கு மேல கூட விற்கலாம். 24,000 ரூபாய் அதுல வந்து வருமானம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி தட்டை மாட்டுக்கான தட்டை இருக்கு, தட்டை மாட்டுக்கு உணவு உற்பத்தி செய்யும், உணவு உற்பத்தி செய்யும். அந்த அரை ஏக்கர்ல வந்து அந்த தட்டையோட மதிப்பு எவ்வளவா இருக்கும்? வெயிட் கணக்குல பார்த்தோம்னா நம்ம 1 டன் வச்சுக்கலாங்க. 1 டன், 1 டன் என்ன ஒரு 4000 போகுமா? அதிகமாகவே போகும். அதிகமாகவே இப்போ ரொம்ப தட்டுப்பாடு, மாட்டுக்கு தீவனம் எல்லாமே அதிகமாக போவோம். நம்ம 4000 தோராயமாக. சரி, அப்போ 24 ஒரு நாள் 28,000 அதில் வருமானம் வருது. அதில் ஊடுபயிர் அப்படின்ற போட்டிருக்கீங்கல்ல, அதில் வந்து என்ன ஒரு வர்றதுக்கான வாய்ப்பு? துவரைன்னு போட்டிருக்கீங்க அரை ஏக்கரில், துவரையில் ஒரு நல்லா விளைஞ்சதுன்னா ஒரு 50-80 கிலோன்னு வச்சுக்கலாங்க. நம்ம நல்லா விளைஞ்சால் 60 ரூபாய்ன்ற போது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 60 ரூபாய்னா 6 36 3,200 ரூபா அதில் ஒரு வருமானம் வருது. மொட்டைப்படி வெள்ளரி பரங்கி இதில் எல்லாத்துலேயுமே வருமானம் வருது. அதில் வரும், அதை நம்ம கணக்கு பண்ண தேவையில்ல. வீட்டோட அதே மாதிரி இங்கே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இரும்பு சோளம் ப்ளஸ் வந்து வரகு இதுல இருந்து என்ன வருவதற்கான வாய்ப்பு இருக்கு? இதுல வரகு பாத்தீங்கன்னா நான் எதிர்பார்க்கறது ஒரு 4-6 மூட்டை வரும்னு எதிர்பார்க்கறேன். 6 மூட்டைன்னா ஒரு 100 கிலோ மூட்டை 80 கிலோ 80 5 மூட்டையே வச்சுக்கலாமே, 8-40. இப்போ வந்து கிலோ என்ன ரேட்டுக்கு போகுது? வரகு எல்லாமே கிலோ வந்து 60 ரூபா போகுங்க. அதாவது மதிப்பு கூட்டி இல்லை, தானியமாக விற்றாவே 60 ரூபா போகுங்க. தானியமாக விற்றாவே என்ன, நம்ம இயற்கை முறையில் பண்ணுறோம். 60 நம்ம வச்சுக்கலாம். 400 கிலோன்னு வச்சுக்கினாலும் 24,000 மற்ற இது எல்லாத்துலேயும் சேர்த்து தோரெல்லாம் இதில் அதிகம் வருங்க. இதில் வரிசை கிட்ட போட்டிருக்கோம், அதிகம் வரும். 100 கிலோவாக எதிர்பார்க்குறோம். அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 ரூபா வருவாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இந்த ஒரு ஏக்கரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செலவுன்னு பார்த்தீங்கன்னா 8-9,000 ரூபாய்க்குள்ள வருது. 8-9,000 ஒரு மதிப்பு கூட்டி முறையாக விற்றோம்னா 50,000 மேலேயே வருங்க மொத்தம் எல்லா செலவுகளும் போக. அப்போ இயற்கை விவசாயத்தின் மூலமாக சிறுதானியம் விளைவித்தோம்னா நல்ல லாபங்கள் இருக்கு. மெயினாக என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான உணவு, உங்க கால்நடைகளுக்கான தீவனம் இதுல இருந்து கிடைக்கும். பருத்தி போட்டு சோளம் போட்டீங்கன்னா அது கிடைக்காது. உங்களுக்கும் நீங்க இன்னொருத்தர சார்ந்து வாழ்றீங்க, உங்க மாட்டு தேவைக்கும் நீங்க வெளியில காசு கொடுத்து வாங்குறீங்க. அதை வந்து சிறுதானியங்கள் பூர்த்தி செய்யும். தற்சார்பு வாழ்க்கைக்கு அடிப்படை சிறுதானியங்கள் பயிர். இன்றைய ஆர்கானிக் விவசாய நிகழ்ச்சியில் படித்த பட்டதாரியான நல்லப்பன் இயற்கை விவசாயத்தின் மூலமாக மக்கட்டச்சோளம், இருகுச்சோளம், வரகு என்று பல பயிர்களை பயிரிட்டு வெற்றி கண்டு கொண்டிருக்கிறார். இவரிடம் உங்களுக்கு ஏதேனும் தகவல்கள் வேண்டுமென்றால் தொடர்பு கொண்டு நீங்கள் பேசலாம். உங்கள் அலைபேசி என்ன கொஞ்சம் சொல்லுங்களேன். 98-80-20-27-54 இந்த எண்ணை தொடர்பு கொண்டால் உங்களுக்கு தேவையான சந்தேகங்களை திரு நல்லப்பன் அவர்கள் கூறுவார்கள். இந்த ஆர்கானிக் விவசாய நிகழ்ச்சியில் உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி பங்கு பெற்றதுக்கு என்னுடைய சார்பாகவும் பெப்பர்ஸ் டிவி சார்பாகவும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி. விவசாயி இவன் நவீன யுகத்தின் உழவன்.